லெவன்த் மேக்ஸ் சாப்டர் 11 அத்தியாயம் 11 இன்டகிரல் கால்குலஸ் தொகை நுண்கணிதம். அதில் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன், தொகைக்கான வழிமுறைகள் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 11.5 சம் புக்கில் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 11.5 இன்டகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். அடுத்தது 3 + 4 cos x டிவைடட் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் சம் போட போகிறோம். தமிழ் மீடியம் பாருங்க. எக்ஸை பொறுத்து கீ கன்வெர்ட்டை தொகையிடுக. ஏழாவது கணக்கு 3 + 4 cos x டிவைடட் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் சம் போடலாம். எக்ஸசைஸ் 11.5 சம் 7th சம் பாருங்க. இன்டகிரேட் 3 + 4 cos x டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். இன்டகிரேட்னா நம்ம இங்கே சொல்யூஷன் ஆரம்பிச்சுங்க. இன்டகிரேட் நம்ம போட்டு டிஎக்ஸ் ஒன்று சேர்த்துக்கணும். இன்டகிரேட் 3 + 4 cos x டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். ரெண்டாக இது தனியாக பிரிக்கலாம், இது தனியாக பிரிக்கலாம். எப்போ பிரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து நியூமரேட்டரில் ப்ளஸ் இருந்தால் தான் நம்ம பிரிக்கலாம். டினாமினேட்டரில் இந்த மாதிரி நியூமரேட்டரில் ஒரு டேர்ம் கொடுத்து கீழே டினாமினேட்டரில் ரெண்டு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் பிரிக்க முடியாது. இதே சேஞ்ச் பண்ணி இது மேலேயும் இது கீழே இருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. நியூமரேட்டரில் இந்த மாதிரி இருந்தால் தான் பிரிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 3ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருங்க, மீதி உள்ளது என்ன இருக்கும், இங்கே 1 இருக்கும், 1/sin² x dx ப்ளஸ் அடுத்த டேர்ம் என்ன இருக்குது, 4 cos x டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு. 4ங்கிறது கான்ஸ்டன்ட், அதுலேயும் வெளில எடுத்தீங்கன்னா இன்டகல் காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதில் இந்த 3 அப்படியே போட்டுங்க. 1/sin² x 1/sin ரெசிப்ரோக்கல் வந்து கொசிக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ கொசிக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 4 இந்த காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுங்க. இந்த சைன் எக்ஸை ரெண்டாக பிரிச்சுங்க, இங்கே ஒரு சைன் எக்ஸ், இங்கே ஒரு சைன் எக்ஸ் பிரிச்சுங்க. இங்கே பிரிக்கும்போது காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் இன்ட்டு 1/sin x வரும் இந்த டிஎக்ஸ். இப்போ இதில் 3 கொசிக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே வரும். இதில் வந்து காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ்ன்னு இருக்கு, அதை நம்ம எப்படி எழுதலாம், காட் எக்ஸ்னு எழுதலாம். 1/sin வந்து கொசிக் எக்ஸ்னு எழுதலாம் டிஎக்ஸ். இப்போ இதனுடைய இன்டெகிரேஷன் போட போகிறோம். ஈக்குவல் டு கொசிக்கண்ட் எக்ஸோட இன்டெகிரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா -3 cot x. அடுத்தது இதனுடைய இன்டெகிரேஷன் 4ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க. காட் எக்ஸ் கொசிக் எக்ஸோட டிஃப்ரென்ஸ் இன்டெகிரேட் என்னென்னா -cosec x ப்ளஸ் சி. இந்த சம்மினுடைய ஆன்சர். இதோட இந்த சம் ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.